Hello friends, welcome to Blessy's food park. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு ஐஸ்கிரீம், கண்டன்ஸ் மில்க் அந்த மாதிரி எந்த விதமான பொருட்களும் தேவையில்லை. வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளா செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க ரெஸ்டாரண்ட்லயோ இல்லை வெளியே எங்கேயாவது கடையிலையோ குடிக்கிற மில்க் ஷேக் மாதிரியே அப்படியே அந்த ஆப்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா சில் பண்ணி, அதாவது ஐஸ் கியூப்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நான் கூல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது கொஞ்சம் உடச்சி சேர்த்தா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் உடச்சி சேர்க்குறோம். இப்போ நான் இதில் கரெக்டாக 5 பிஸ்கெட்ஸ் சேர்க்குறேன். இப்போ எல்லா பிஸ்கெட்ஸையும் நம்ம உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறம் சில்லுன்னு இருக்க பால் சேர்க்குறேன். நீங்கள் பால் ஒரு வேளை ரூம் டெம்பரேச்சரில் சேர்க்குறீங்கன்னா இந்த மில்க் ஷேக்கை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக ஹையில் வச்சு 1 மினிட் அரைக்கிறேன். இப்போ அரைச்சி இது ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த பால், சர்க்கரை அண்ட் ஓரியோ பிஸ்கெட்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதை வேறு ஒரு கிளாஸில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கிளாஸில் மாற்றியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நான் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை கொஞ்சமாக தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக ஒரு டெக்கரேஷனுக்காகவும், அதை நம்ம குடிக்கும் போது நடுவில் ஒரு க்ரன்ச்சினஸ் வரும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காகவும் நான் இந்த க்ரஷ்ஷை சேர்த்துக்கிறேன். இப்போ சைடில் சும்மா டெக்கரேஷனுக்காக ஒரு ஓரியோ பிஸ்கெட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யம்மியான ஓரியோ மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் ஓரியோ மில்க் ஷேக் குடிக்கணும்னு கடைக்கெல்லாம் போக தேவையில்ல. நீங்கள் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஒரு ஓரியோ மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க ஒருத்தர் கூட இருக்க முடியாது, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஐஸ்கிரீம் வச்சும் ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அமுக்குங்க. பாய் பாய்.